சங்கரம் சிவசங்கரம், தாங்கள் ஒரு சஷ்டியின் போது திருச்செந்தூரில் கடுமையான விரத நிலையில் இருந்தபோது தாங்கள் முன்பு வாழ்ந்த செழிப்புமிக்க லௌகீக வாழ்க்கையை நன்கு அறிந்த ஒரு அடியவர் இதற்கெல்லாம் என்ன விடை என்று கேட்க, தாங்கள் மேலே கையை உயர்த்தி விடை அவன் என்று பதில் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை கேள்விகளுக்கும் விடையாக இருக்கும் விடையவன் ஏன் மனிதனுக்கு மட்டும் என்றுமே புரியாத ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறான்? பூமணி அடிகளார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த உங்களுடைய வேர்ல்டி சென்ஸில் நாடார் குடும்பத்தில் வந்தவர், மயிலாடி பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்தவர். அவருக்கு என்ன தோணுச்சோ ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டு சாமி ஆயிட்டார். நல்லா பேசுவார் அந்த காலத்து அவர். சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இதெல்லாம் பகவதி பெருமாள் பிள்ளையை நாகர்கோவில் இருந்த ஒரு குருக்கிட்ட எல்லாம் கற்றுக்கிட்டவர். இப்போ அவருடைய லெக்சரை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு அம்மா, அவங்க வந்து பிராமின் போத்தின்னுவாங்க, அவங்க சொன்னாங்க நம்ம ரெண்டு பேரும் சாமி சாமியார் அம்மா மாதிரி இருக்கணும், குடும்பம்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் திருச்செந்தூரில் இந்த காவடி எடுத்து சாப்பாடு அவர் எல்லா ஏழை பசங்களும் கொடுத்துட்டு அவர் சாப்பிடுவார். அண்ட் இது கூட்டம் நிறைய இருக்கிறதுனால தண்ணீர் பந்தல் வச்சு அப்பூதியடிகள் தண்ணீர் பந்தல்னு வர்றவங்களுக்கெல்லாம் தண்ணி சப்ளை பண்ணிகிட்டு இருப்பார். மெட்ராஸுக்கு வந்தால் கூட அண்ணா நகரில் என் வீடு அப்போ என் வீட்டுக்கு வருவார். அதர்வைஸ் கபாலீஸ்வர் கோயில் குளத்துக்கிட்டு தான் படுத்துன்னு இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனிதர். அந்த அம்மா வந்து அவங்களும் கொஞ்சம் தமிழ்லாம் நல்லா தெரியும். அந்த மாதிரி நான் வந்து திருச்செந்தூரில் சஷ்டி விரதத்துக்காக போனபோது அங்கே வந்து ஒரு படம் இருக்கும், எருது மேலே சிவனும் பார்வதியும் உட்காந்துருக்கிற மாதிரியான படம், அதுக்கு விடையவர் அப்படின்னு பேர். அந்த கோலத்தில் இருந்தால் சிவனுக்கு விடையவன் பேர், விடையனா எருது என்பது. அவங்களுக்கு என்ன தெரியுமா, நான் எவ்வளோ வசதியாக அண்ணா நகரில் பங்களால் உட்காந்துருக்கேன் எல்லாம் தெரியும். இப்போ நான் தாடி வளர்த்துக்கிட்டு அங்கே ஆறு நாள் சஷ்டி விரதம், ரெண்டாவது கொடி கம்பத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். இப்போ அவங்க ஏதோ ஒரு இதில் எக்ஸைட்மெண்ட்டில் இதுக்கெல்லாம் என்ன விடை அப்படின்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டு விடை அவன் அப்படின்னா இதான் அந்த சீக்வன்ஸ், விடை அவன் அப்படின்னா. அதனால் உலகத்தில் ஜனங்க இந்த கடவுளை கும்பிட்றதெல்லாம் ஏதோ சுகமாக இருக்கணும், சொர்க்கத்துக்கு போகணுன்றதுக்காக கும்பிட்றாங்களே தவிர, கடவுளுடைய ஹைட்டு அவன் எந்த அளவுக்கு பெரிய ஆள், இந்த உலகத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் எவனோ அவன் தான் சுவாமி. அதனால தான் இந்த ஐரு பொம்பளைங்கெல்லாம் அவங்க ஹஸ்பண்டை சுவாமி அப்படின்வாங்க. ஏன்னா அவன் தான் ஓனர்னு அர்த்தம். நாமெல்லாம் உடைமைகள், அவன் நமக்கு பொசஸஸ், அதனால் அவன் பேர் உடையவன், விடையவன் அப்படின்னு. இது ஒரு பேக்ரவுண்ட், இது என்ன நடந்ததுங்கிற மாதிரி. இப்போ உன் க்வெஸ்சன் என்ன? எல்லாத்துக்குமே விடையாக இருக்கிறவர் நமக்கு மட்டும் ஏன் கேள்விக்குறியாகவே இருக்கிறார்? நமக்கு புரியாததுனால. மகாபாரத யுத்தம் முடியுது, அப்போ கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் இல்லையா, அவர் வாங்க நம்ம போய் அம்பு படுக்கையில் இருக்க பீஷ்மர்கிட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், அவர் உயிரை விடுற உத்தராயண புண்ணிய காலம் வந்துச்சுன்னு எல்லாரையும் கூட்டின்னு போகிறார். அப்போ அம்பு படுக்கையில் இருக்கிற பீஷ்மர் கண்ணீர் விட்டு அழுகிறார். கேட்குறாங்க, தாத்தா நீங்கள் எதுக்குமே கலங்காத ஆளாச்சே, மலை குலைந்தாலும் நிலை குலையாத மாவீராச்சே, எதுக்கு கண் கலங்குறீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், இது இருக்கானே கிருஷ்ணா, இவன் வந்து சாஷாத் பகவான், இவன் உங்கள் கூட இருந்து காத்தாலேருந்து சாய்ந்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டைம்லையும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான், எத்தனை விதமான சூழ்நிலைகள்லேருந்து உங்களை காப்பாற்றினான். இவன் மாத்திரம் இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை என்ன இருக்கும்னு நினச்சேன். நாய்படுமோ நரிப்படுமோ தரிப்படுமோ சொல்லத்தான் படுமோங்கிற மாதிரி எப்படி கஷ்டப்பட்டுவீங்கன்னு நினச்சி அதுதான் அழுகழுகியாக வருதுன்னாராம். ஸோ நம்முடைய ப்ராப்ளம் கூட அதுதான், நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சுகங்கள் கிடைக்கிற போதெல்லாம் அது நம்முடைய முயற்சி நம்முடைய இதுன்னு நினச்சிக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு தொய்வு ஒரு செட்பேக் வர்றபோது நான் கடவுளை கும்பிட்டு எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பாக பேச ஆரம்பிச்சிடும். இப்போ 24 மணி நேரம் நம்ம வாழ்க்கை இப்படி நடந்துகிட்ருக்கேங்கிறதுக்கு நம்ம யோசனையில் வர்றதில்லை. ஒரு ஆள் எப்போ வர புலம்பின்னு இருந்தோம், கடவுள் அவங்ககிட்ட கனவுல வந்தார், நான் உங்க கூடயே இருப்பேன் இந்த நிமிஷத்துலேருந்து. எனக்கு எப்படி தெரியும்னா
நீ இறந்துட்டு என்கிட்ட வருவில்லை, அப்போ நான் உனக்கு சினிமா போட்டு காட்டுறேன் அப்படின்னு. நீ இறந்துட்டு மேலே போனான், போனால் அந்த வாழ்க்கையை பார்த்து இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது இல்லையா. அதில் நிறைய இடங்களில் நாலு கால் இருக்குது, சில இடங்களில் ரெண்டு கால் தாங்குது. இவன் சொல்கிறான், 1984 86 வரைக்கும் நான் கஷ்டத்தில் இருந்தேன், 2000 வரைக்கும் கஷ்டத்தில் இருந்தேன், அப்போல்லாம் ரெண்டு கால் தாங்குது, அதனால் கடவுளையும் நீ என்னை நல்லா ஏமாற்றிட்டேன்னா. நான் கஷ்டப்பட்ட காலத்தில் ரெண்டு கால் தாங்குது, நீ என்னை ஏமாற்றிட்டேன்னா. அப்போ கடவுள் தள்ளையில் அடிச்சுன்னு சொன்னாரான், அடப்பாவி அந்த நேரங்களில் நான் உன்னை என் தோல் மேலே சுமந்தேன், அதனால் அந்த ரெண்டு கால் எனக்கு தான் ஒன்று இல்லைன்னார், நான் உன்னை தோளில் சுமந்தேன். பைபிள்லையும் அதுதான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் தான் இயேசுநாதர் சொல்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவங்களும் எங்கிட்ட வாங்க, ஐ வில் கம்ஃபர்ட் யூ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதே மாதிரி பரிபர்கன் ஒருத்தன் தான், மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கும் போது அப்போது பீமன் சொல்கிறான், நான் இவ்வளோ நாளில் எதிரி சைன்யத்தை அழிச்சிடுவேன். அர்ஜுன் சொல்கிறான், நான் இவ்வளோ நாளில் அழிச்சிடுவேன். பரிபர்கன் சொல்கிறான், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சாம்பல் எடுத்து ஒரு அம்பலை துவச்சி இந்த அம்பு விட போகிறேன், இந்த சாம்பல் யார் மேலெல்லாம் விழுந்துச்சோ அவங்கெல்லாம் கோயந்தா, அவங்கெல்லாம் சாக போகிறாங்க, யார் மேலே சாம்பல் வெயிலையோ அவங்க தான் பழைப்பாங்க அப்படின்றான். இப்போ மகாபாரத யுத்தத்தில் லாஸ்ட்டில் யாரெல்லாம் பழைச்சாங்க இல்லையா, அஸ்வத்தாமா பஞ்சபாண்டவர்கள் அந்த மாதிரி, அவங்களை தவிர எல்லார் மேலேயும் சாம்பல் ஒழிஞ்சான். உடனே கிருஷ்ணர் சொன்னாரான், இவன் கழுத்தை வெட்டுங்கன்னாரான். இவன் எவ்வளோ பெரிய ஜித்து கெல்லடியாக இருக்கான், ஒரு அம்புல யார் பழைக்க போகிறாங்க யார் சாக போகிறேன்னா இவன் கழுத்து ஏன் வெட்டணும்னு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு கழுத்து மாத்திரம் வெட்டுறாங்க. எதிரில் ஒரு மலை இருக்கு இல்லையா, அது மேலே உதயசூரியன் மாதிரி கொண்டு போய் இவன் தலையை வையின்றாங்க. மகாபாரத யுத்தம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் சண்டை போட்டுனேங்கிறாங்களா. அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், மலை மேலே இருந்து பார்த்தான் இல்லையா, அவனுக்கு தான் இந்த யுத்தத்தை பற்றி நல்லா தெரியும், அதனால் அவனை போய் கேட்கலாம் வாங்கன்னு. இந்த யுத்தத்தில் யார் நல்லா ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள்லாம் யார், நீங்கள்லாம் எப்போ ஃபைட் பண்ணீங்க, அந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ரெண்டு சைட்லையும் ஃபைட் பண்ணது இது இந்த கிருஷ்ண ஒருத்தன்தான், இந்த சைட்லேயும் அவன் தான் அந்த சைடு. இப்போ நீங்கள்லாம் போயது போகலன்னு வச்சுக்கோ, வீட்டில் கேரம் விளையாடுற போது இந்த பக்கமும் நீயே அடிப்பேன் அந்த பக்கமும் நீயே அடிப்பேன், உனக்கு பார்ட்னர் கிடைக்கலன்னா இந்த பக்கமும் 13 சீட்டு அந்த பக்கம் 13 சீட்டு, இதில் ஒன்று எடுப்பேன் அதில் ஒன்று எடுப்பேன், நீயே அந்த கேமை விளையாடிக்கிட்டு இருப்பேன். இப்படி தான் கடவுள் தான் அழகிலா விளையாட்டை விளையாடுகிறோம் இந்த உலகத்தில். நம்ம எல்லாம் சும்மா நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் இந்த கேமில் ஏதோ பெரிய மேஜர் பிளேயருங்கிற மாதிரி தான் மகாபாரதத்தில் உணர்த்தப்படுகிற தத்துவங்க. அதாவது இந்த உலகத்தில் கடவுளை தவிர எதுவும் நிஜமில்லை, கடவுள் எங்கிட்டையும் இருக்கான் உங்ககிட்டயும் இருக்கான், இயல்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்கான். அதனால்தான் ஈஸ்வர சர்வபூதானாம், ஈஸ்வரன் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளாகவும் மாறி இருக்கிறான். வள்ளலாரும் அதான் சொல்கிறார், எல்லா உயிரும் என் உயிராயின, உலகத்தில் இருக்கிற எல்லாம் என் உயிர் தான், ஏன்னா எல்லாம் கடந்து எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள்ளி இருந்தார், ஈஸ்வரன் தான் எங்கிட்டையும் இருக்கான் உங்ககிட்டயும் இருக்கான், ஆனால் நானும் நீயும் ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சால் ஒரு கடவீதியில் ரெண்டு மகான்கள் சந்தித்தாங்களாம், ஒரு மகான் இன்னொரு மகானும் கேட்டாலாம், மேனும் ஹூயுவார் அப்படின்னாரு, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு. அதுக்கு அந்த மகான் சொன்னாராம், ஐ நோ ஐ ஆம் யூ டெல் ஹூ யூ ஆர்னாராம், நீ தான் நான்னு எனக்கு தெரியும், இப்போ நீ சொல்லு நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டார். உலகத்தில் கடவுளை தவிர எதுவுமே நிஜம் கிடையாது, எங்கிட்டலே இருந்து பேசுகிறதும் கடவுள் தான், உன் மூலமாக கேள்வி கேட்குறதும் கடவுள் தான், கேட்டுக்கிட்டு இருக்கிறதும் கடவுள் தான். இந்த உலகத்தில் கடவுளைக்கு அந்நியப்பட்ட எந்த வஸ்துவும் கிடையவே கிடையாது. இந்த உலகம் என்பது ஒரு கனவு உலகம், இட்ஸ் எ ட்ரீம் வேர்ல்டு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம இங்கே உயிரோடு இருக்கோன்னு சொல்லி, அப்படி இல்லை, நம்முடைய உயிர் வேற எங்கேயும் இருக்குது. நாகலோகம்னு ஒன்று இருக்குது, நம்ம முதுகில் இருக்கிற குண்டலினி சக்திங்க இருக்குது இல்லையா, அந்த குண்டலினி சக்தி நாகலோகத்தில் இருக்குது. அதனால் நான் போயிருக்கேன் நாகலோகத்துக்கு, கைலாசம் போகிற வழியில் பங்கு சிக்கான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் நாகலோகம் இருக்குது. நான் உள்ளே போனேன், அங்கே பார்த்தா ஒரு குழந்தையுடைய முகத்தோட ஒரு பாம்பு, வெங்கடாதிபதியோட முகத்தோட ஒரு பாம்பு. இந்த உலகத்தில் எத்தனை படைப்பு இருக்கோ இதுக்கு இணையான அதே முகத்தோடு கூடிய படைப்புகள் நாகலோகத்தில் இருக்குது. ரொம்ப அதிசயமான விஷயமாக இருக்கும் அது. அதனால் நாம் நிஜம் இல்லை, மயில் ராவணன் உயிர் ஏழு கடல் கடந்து எங்கேயோ மரத்து மேலே கிளி உடம்புல இருக்கணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்முடைய உயிர் நிலை எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நம்மெல்லாம் சும்மா இந்த
கீ கொடுத்த பொம்மைங்க மாதிரி இந்த உலகத்தில் பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு நடந்து கொண்டு கைவீசி கொண்டு இருக்கிறோமே தவிர நம்ம நிஜம் அல்ல. இந்த உலகம் இட்ஸ் எ ட்ரீம் வேர்ல்டு. அண்டு யாரோ இப்போ ஒரு ரெண்டு பேர் உட்காந்து செஸ் விளையாடுறாங்க, நான் ஒரு காய் மூவ் பண்ணுறேன், நீ ஒரு காய் மூவ் பண்ணுற, அந்த மாதிரி நமக்கு பின்னால் எனக்கு பின்னால் யாரோ இருந்து என்ன மூவ் பண்ணுறான், உனக்கு பின்னால் யாரோ இருந்து ஒன்று மூவ் பண்ணுறான். ஸோ வி ஆர் ஆல் ஒன்லி செஸ் டால்ஸ், நம்மளாம் பொம்மைகள். இது தெரிஞ்சதுன்னா நமக்கு இந்த வருத்தமும் இருக்காது, சோகமும் இருக்காது, எதிர்பார்ப்பும் இருக்காது, ஏமாற்றமும் இருக்காது, எதுவும் இருக்காது. அந்த காலத்தில் ஒரு சினிமா வந்துச்சு, எஸ் பாலச்சந்தர்னு, வீணை பாலச்சந்தர்னு, வீணையில் பெரிய ஆள், மேலக்கர்த்தா ராகங்கள்ன்றது அவர் தான் முதல்ல 74 ராகங்களை வீணையில் வாசி காமிச்ச ஆள். அவர் பொம்மைன்னு ஒரு சினிமா எடுத்தார். அதில் என்ன, ஒரு பொம்மை, ஒரு அதுக்குள்ளே பாம்பு வச்சுருப்பாங்க, அந்த பொம்மை எப்படியெல்லாம் கைமாறுது, அதில் வரக்கூடிய பதட்டங்கள், யார்கிட்ட போய் எப்போ வெடிக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது, அதுதான் பொம்மை கதை. ரொம்ப அந்த காலத்துலேயும் நல்ல படம் அது. அதில் இப்படி தான் ஒரு பாட்டு வரும், ரொம்ப கிரஃபி வாய்ஸில் ஒரு பாட்டு வரும், நானும் பொம்மை. என் வாய்ஸ் நினச்சிக்காது அந்த பாட்டு, இது நானும் பொம்மை நீயும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை இப்படி தான் வரும் அந்த பாட்டு. அதனால் உலகத்தில் நம்ம எல்லாம் சாதாரண ஆளுங்க. சம்ரஷ்னால் கூட ஒரு பாட்டு இருக்கு, விளையாட்டு பொம்மை என்றோ நீ நினைத்தா என்னை அப்படின்னு ஒரு பாட்டு. விளையாட்டு பொம்மை என்றோ நீ நினைத்தா என்னை, விதி காட்டும் பாதையிலே ஓட வைத்தாய் ஓட வைத்தாய். களை கூட்டும் மீன் விழியில் ஆட வைத்தாய் ஆட வைத்தாய். பாலும் பாட்டில் வர்ற ஊ இல்லை அந்த காப்பி இந்த சாங்கு. கற்ற கலை காட்டி உன்வசமே கவர்ந்திழுத்தாய் கவர்ந்திழுத்தாய். உருகட்டும் என நினைத்தோ துயர் கொடுத்தாய் துயர் கொடுத்தாய். அதில் ஓடும் கண்ணீரினில் நீ நடனமிட்டாய் நடனமிட்டாய். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா இந்த பாட்டு காப்பி அடிச்சிருப்பாங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும். நான் காணும் கனவெல்லாம். ஓகேங்க, சமரசனால ஒரு காலம் இருந்தது, எனக்கு சினிமா பாட்டெலாம் ரொம்ப நல்லா தெரியும். அதனால் காசியிலிருந்து கயா போகிறதுக்குள்ள சமரசனா பாட்டு புஸ்தகம் இருக்குல்ல, கடவுள் நாங்கள் காகந்தில கவிதைகள், அதில் எல்லா பாட்டுக்கும் சினிமா டியூன் போட்டேன் நான் கம்ப்ளீட்டு. அந்த அந்த பா எழுதினவங்க போட்ட டியூன் வேறு, ஆனால் ஜனங்களுக்கு ஈஸியாக வரணுன்றதுக்காக எல்லா பாட்டுக்கும் சினிமா டியூன் போட்டேன் நான். அதில் ஒரு பாட்டு வரும்ல, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவிற்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை அப்படின்னு வரும். மலையப்பன் திருவினிலே மகான் ஒருவர் வீடு, மகரந்தம் மணந்திருக்கும் மல்லிகை முல்லை காடு, வள்ளலிவன் புகழையெல்லாம் வாழ்த்துதமாயீடு, அதை வாயார பாட வந்தாள் சாகுந்தல பீடு. நீலக்கரையின் ஓரத்திலேன்னு ஒரு சினிமா பாட்டு ஏபி நாகராஜன் கண்காட்சியில் வந்தது. சிவசங்கர் ஒரு யோகியடாயின் சிந்தனையில் இவர் தியாகியடா, தவ மகன் இவரது வார்த்தைகளில் தாயினும் அன்பு தொனிக்குமடா. சிவாஜி கணேசன் நடிச்சர்ல அந்த படத்தில் வந்து ஒரு ஃபோக்கு சாங் இருக்கும், அதை அப்படியே உல்டா பண்ணி பிள்ளையார் பட்டியின் பிஞ்சு குழந்தை பேர் சொல்லி அழித்ததடின்னு மாத்தினேன். பிள்ளையார் பட்டியின் பிஞ்சு குழந்தை பேர் சொல்லி அழைத்ததம்மா, அந்த பித்தன் மகன் சொல்லும் அப்பதான் என்னடே ராக்கம்மா பல்லாக்கு இருக்கு என் நெஞ்சு துடிக்குதடி.
மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானை இழுக்குதடி. பிள்ளையார் பட்டியின் பிஞ்சு குழந்தை பேர் சொல்லி அழைத்ததம்மா. அந்த பித்தன் மகனவன் சித்தாடலை எண்ணி நெஞ்சம் சிலிர்க்குதம்மா. இந்த மாதிரி அந்த புக்கில் இருக்கிற எல்லாத்துக்கும் சினிமா டியூன் போட்டு அந்த 8 மணி நேரம் அந்த ட்ரெயின் போயிட்டு வரதுக்குள்ளே ஃபுல் புக்கை நாங்கள் சொதப்பிட்டோம். நிறைய இருக்குது. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, எந்த துயரம் கண்டும் உள்ளம் இறங்கவில்லையா? இதுவும் இறைவாணி நிகழ்த்துகின்ற அரிய லீலையா? கண்ணீர் பெருக உன்னை அழைத்தும் கருணை இல்லையா? கல்லோ உந்தன் இதயம் அதிலே கசிவும் இல்லையா? மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும், கரெக்டாக மேட்ச் ஆகும். இல்லை இது சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். லைஃப்பில் நீங்கள்லாம் வந்து ஆப்ஷன்ஸை மிஸ் பண்ணிடுறீங்க. லைஃப்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்டுருப்பான். சாப்பாட்டில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது இல்லையா? மோர் குழம்பு இருக்குது, வத்த குழம்பு இருக்குது, சாம்பாரில் அரைச்ச குழம்பு, அரைக்காத குழம்பு, எல்லாத்தையும் சாப்பிடணும். நிறைய பேர் எடுத்து ஒன்று வெண்டைக்காயா இன்னும் வாழ்நாள் பூரா வெண்டைக்காயே சாப்பிடாமல் செத்து போகிறவனாங்கிறான். அதனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். களவும் கற்று மரன்ற மாதிரி எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கோ. நத்திங் ராங். தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இல்லை யூ ஷுட் நோ. வெவ்வேறு கோவில்களில் சேவை சாதிக்கும் சுவாமி விக்கிரகங்கள் பெயரால் ஒன்றாக இருந்தாலும் அவை வெவ்வேறு ஆத்மாக்களால் ஆளப்படுகின்றன என்று தங்களது அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஒரு ஆத்மா ஒரு விக்கிரகத்தில் மட்டும் தனித்தனியே அருளாட்சி செய்கிற நிலையில், இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் விதின் மீ தட் இஸ் ஆப்ரேட்டிங் த்ரூ திஸ் ஐடல் டூ என்று தங்களுடைய ஆத்மாதான் தங்களையும் பூரண பிரம்மத்தையும் வழிநடத்துகிறது என்று கூறியிருக்கிறீர்கள். தங்களுடைய ஆத்மாவே ஸ்தூலம் சூக்ஷ்மம் இரண்டையும் ஒரே நேரத்தில் ஆப்ரேட் செய்வது எவ்வாறு? தெளிவுபடுத்துமாறு கேட்டு. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்காது. உலகத்தில் இப்போ முருகனை கும்பிட்டவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் காலனியில் ஒரு முருகர் கோயில் கட்டுறீங்க, அப்போ அவங்க சித்தர்கள் மீட்டிங் போடுவாங்க. இந்த மாதிரி கோணாம்பட்டியில் குறுக்குப்பேட்டையில் ஒரு முருகர் கோயில் வருது, யார் போகிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த கோயிலுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்போ யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது இல்லையா ஜாபுக்கு. அந்த மாதிரி நீ போகிறேன்னு சொன்னேனாக்கா அந்த கும்பத்தை இறக்குறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அந்த கல்லில் உன்னுடைய ஸ்பிரிட் கொண்டாந்து வச்சுருவாங்க. நீ ஒரு பிரான்ச் மேனேஜர் ஆகிட்ட, அந்த கோயிலில் வர்றவங்க பண்ணுற பூஜை நைவேத்தியெல்லாம் நீ வாங்கிக்கலாம். அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நீ நல்லது பண்ணணும். இப்படி தான் முருகர் கோயில், பெருமாள் கோயில், அம்பல் கோயில், சிவன் கோயில் எல்லாத்துலேயும் யார் யாரோ இருக்கிறாங்க, ஒரே ஆள் கிடையாது. இப்போ திருப்பதியில் வெங்கடாதிபதி இருக்கார், எல்லா இடத்துலையும் வெங்கடாதிபதி கோயில் கட்டுறாங்க. அப்போ திருப்பதிக்கு வர்ற க்ரௌடு ஏன் அங்கே வர்றதில்லை? திருப்பதிக்கு வர்ற வசூல் ஏன் அந்த இன்னொரு ஊரில் வர்ற கோயிலில் வர்றதில்லை? ஏன்னா இது வேறு அது வேறு தான். அங்கே இருக்கிறவர் பெரிய சித்தர், அவருடைய பவர் அங்கே வேலை செய்யுது. அந்த வெங்கடாதிபதியை உபாசனம் பண்ணினே யாரும் இருப்பாங்க இல்லையா, ஆழ்வார்கள் இல்லை பரம வைணவர்கள், அவங்க இன்னொரு கோயிலில் வந்து உக்காந்துக்குவாங்க, அதை பூஜை பண்ணவங்க வந்து உக்காந்துக்குவாங்க. இப்படி தான் சிவன் கோயிலில் கூட. இப்போ மயிலாப்பூரில் போய் அங்கே இருக்கிற சிவன்கிட்ட அவர் பேர் என்னான்னு கேள, கபாலீஸ்வரர், அப்புறம் வேங்கீஸ்வரர், வெள்ளீஸ்வரர், படம் பக்கநாதர், அதுக்கப்புறம் ராமநாதீஸ்வரர், காசி விஸ்வநாதர், பசுபதிநாதர், அமர்நாதர், எல்லாம் வேறு வேறு தானே. எல்லோரும் ஒரே சாமி பேராக சொல்கிறாங்க. எந்த கோயிலுக்கு போய் இந்த என்ன சாமி பேர் அப்படின்ற அவனும் சொல்கிறான்ல ஒரு பேரை. அப்போ எல்லாம் வேறு வேறு தான். யார் அந்த பூஜையை பண்ணி ஒடுங்கினாங்களோ அதுக்கு சிவசமாதின்னு பேர். அந்த இடத்துல வரும், இப்படி தான் அந்த இடத்துக்கு பேர் வருது. இப்போ ராமசுவரத்குமார் சாமி இருந்தார், அவர் திருவண்ணாமலையில் சமாதியாக இருக்கார். ரமணர் திருவண்ணாமலையில் அவருக்கு சமாதி இருக்குது. சேஷாதிரி சாமி திருவண்ணாமலையில் அவருக்கு சமாதி இருக்குது.
ஒவ்வொருத்தரும் எந்தெந்த உபாசனையை பண்ணாங்களோ அது அந்த இடத்துல ஒடுங்குது. ஒரு செடியை ஒரு விதையை போட்ட உடனே அந்த விதை செடியாகி கொடியாகி மரமாகிற மாதிரி எந்த இடத்தில் அவர்கள் புதைக்கப்பட்டார்களோ அது புதைக்கப்பட்டதல்ல விதைக்கப்படுவது, புதைக்கப்பட்டதல்ல விதைக்கப்படுவது, அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பெருசாகிடும். அதுக்கு ஒரு கோயில் ஜனங்க போகிறது அவங்க நினச்சது நடக்கிறது இதெல்லாம் அந்த அந்த கோயிலுக்கு நடக்கும். இப்படி தான் நடக்கும். சில பேர் என்ன ஆகுதுன்னா அவங்க வாழ்கிற காலத்திலே கடவுள் ஆயிடுறாங்க. நான் அப்படி தான், நான் வாழ்கிற காலத்திலே கடவுள் ஆகிட்டேன். நான் வந்து கொதிச்சு இல்லை எரிச்சு அதுக்கப்புறம் என் மேலே வந்து இத்தனை வருஷம் கழித்து ஒரு கோயில் வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் இருக்கிற காலத்திலேயே நான் தெய்வ நிலையை அடைஞ்சிட்டேன். அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்குள்ளே இருக்கிற ஆத்மா, இப்போ கேலண்டரை நீங்கள் பார்க்குறீங்க, விஸ்வரூபம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தேரில் உட்காந்துப்பார், அர்ஜுன் உட்காந்து இருப்பான். அவருக்கு பின்னால் கிருஷ்ணருடைய முகங்க இருக்கும் இல்லையா, ஒன்றுத்தில் நெருப்பு, ஒன்றுத்தில் தண்ணி, ஒன்றுத்தில் காற்று, இந்த மாதிரி வந்துன்னு இருக்கும் இல்லையா. பஷ்யமே ருத்ர ரூபம் அப்படின்னு ருத்ரபுத்தை பாடுறான்னுவார் கிருஷ்ணர். அந்த மாதிரி நான் பார்க்கறதுக்கு பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு வெளியே உட்காந்து நிற்கிறேன், ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய உருவம் இருக்கு இல்லையா ஜோதி, அது அப்படி தான் இருக்கும். வெங்கடாதிபதியோட முகம், பூவராகர், ருத்ர நரசிம்மர், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் சேர்ந்தது. உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கடவுளோட ஃபார்ம் இது வரைக்கும் வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபார்ம் வந்திருக்குது உலகத்தில். எந்த கோயிலையாவது இந்த மாதிரி பார்த்துருக்கியா? நான் சொல்கிற கன்செப்ட், 3 முகம், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்கள், மலர் மேசி ஏகினான் மண்ணடி சேர்ந்தார்ன்ற மாதிரி தாமரை மலர் மேலே பாதங்கள், இது மாதிரி எங்கேயுமே நீ பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இது என்னுடைய ஆத்மஸ்வரம். நான் பாடுபட்டு எத்தனையோ பிறவிகளாக சேர்த்து இந்த பிறவியில் காடு மூடு அறிஞ்சு கடுமையான தவம் இருந்து எனக்கு கிடைச்ச தெய்வ வடிவம் இது. அதனால் என்னை பற்றி வரும், ஒளியாய் வந்து பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வாய் தெய்வ வடிவும் கொள்வாய் அப்படின்னு வரும். எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ அங்கெல்லாம் நீ இருப்ப, உனக்குன்னு ஒரு தெய்வ வடிவம் கிடைக்கணும். எனக்குன்னு கிடைச்ச தெய்வ வடிவம் தான் இது. அதனால் நீ அங்கே கும்பிட்டாலும் ஒன்று தான், என்னை கும்பிட்டாலும் ஒன்று தான். இது ரெண்டும் எப்படி ஒரு டிவி ரிமோட் மாதிரி, அது அங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது அங்கே இருக்குது. நான் ஊரில் இல்லை, நீ கவலைப்பட தேவையில்லை, நீ என்னென்ன சொல்லணுமோ அங்கே போய் கூட சொல்லிக்கலாம், ஒன்றும் பரவாயில்ல, நடக்கும். ரிமோட்டு டிவி கண்ட்ரோல் மாதிரி இதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கிற பாஷை. எவ்வளவோ தடவை புரிகிற மாதிரி கூட சொல்லிட்டேன், அதுக்குள்ளே நான் தான் இருக்கேன்னு காட்டினேன். காட்டுறடி, உங்களுக்கு இதை நம்புறது கஷ்டமாகுது, அதை நம்புறது ஈஸியாகுது. நானே சொன்னால் கூட உனக்கு அதில் இருக்கிற ஒரு கிக்கு மோகம், ஒரு உடம்புல பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வாட்சி கட்டினு உட்காந்து ஒரு ஆள்கிட்ட இருக்குமான்ற ஒரு டவுட் உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீ உன்ன மாதிரி என்ன பார்க்குற, முதல்ல நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வு இல்லை, தன்னை அறிந்தால் தலைவனையே அறியறான். முதல்ல உன் ஆத்மா என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் உனக்கு தலைவன் யார் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்குவேன். இப்போ இந்த கோயிலில் இருக்கிற பெருமாள் தான் இது பாருங்கள், கோயிலில் இருக்கிற பெருமாள், அவர்கிட்ட ஒரு ரேட்டில் 3 இருக்கா அந்த இடத்துல, அந்த ரேட் 3 தான் என்னுடைய ஆத்மா. செவ்வான் உருவில் திகழ் வேலை வந்தான், சிகப்பான உருவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், அப்போ இதுதான் செவ்வாய் என்றது. இப்போ இந்த இடத்துல பெருமாளுக்கு ரைட் சைடில் பார்த்தியா, அடுத்த படம் பாரு, பெருமாள் முகத்து மேலேயே இருக்கும், பெருமாள் ஃபேஸ் மேலேயே இருக்கா. எவ்வளோ பெரிய பாஷை நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த பாஷை எத்தனை பேர் பேசியிருப்பாங்க உலகத்தில்? ஒரு கோயில் இருக்கிற சாமியாகவே நம்ம மாறிட முடியுங்கிறத உங்களுக்கு எத்தனை பேர் சொல்லுவாங்க? அதனால தான் என்னை புரியாமல் இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் சொன்னால் ஜனங்களுக்கு புரியுது, ஒரு பெரிய விஷயத்த நம்ம சொல்கிற போது அவங்களுக்கு டவுட் வந்துடுது, இதெல்லாம் இருக்குமா போனான்னு. நான் எப்படி உனக்கு உதாரணம் சொல்ல முடியும்? ஏன்னா இந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. இருந்தாங்க, கொஞ்சம் பேர் செத்துப்பட்டாங்கல்லாம், கோடி மகான் இருந்தார், சிவபிரபாகர சித்தியோகி, இது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இப்போ இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிசிக்கலாக இந்த ஏரியாவில் வந்து ரத்தினகிரியில் ஒரு சாமி இருக்காங்க, மற்றபடி எல்லாருமே வந்து சும்மா அந்த ஏதோ வேதம் படிச்சுட்டு ஒரு பிராமின் வேஷம் கட்டினவங்க, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ கற்றுவங்க. 8 வித்தை இருக்குது, அதில் 1 வித்தை இருக்குது. பங்காரடிகளாக இருந்தார் மேல்மருவத்தூரில், அவர்கிட்ட 1 வித்தை இருந்து 8-1, அதுக்கு என்ன பேர், வசியம்னு பேர். சித்தர்கள் பாஷையில் நாங்கள் வசித்துவோம் அப்படின்வோம். நீ பங்காரடிகளாரை பார்த்துட்டு அவர் படத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சேன்னா நீ போடுற பூ இல்லை அது நீ 1 முழம் போட்டிருந்தால் 2 முழமாக மாறும்,
திடீர்னு அந்த படத்தில் அவருடைய கால் இருக்கிற மாதிரி தெரியும். இது இதுக்கு வசியம்னு பேர். நாம் எட்டையும் முடிச்சிட்டோம். நான் வந்து 1984 எனக்கு சொன்னாங்க, ரெண்டு மந்திரம் தரோம், ஒன்று சடாட்சரம் ஒன்று அஷ்டாட்சரம், பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படின்னாங்க. 8 ரூபான்னா எங்கள் சித்தர்கள் பாஷையில் அஷ்டமா சித்திகள். ஸோ ஜனவரி 1984 இருந்து நவம்பருக்குள்ளோ 8 விதமான சித்திகளும் உனக்கு கிடைத்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஒவ்வொருத்தரையும் திருவண்ணாமலை போயிட்டு வரும்போது ஒவ்வொரு பவர் கிடச்சினே இருக்கும். அதில் ஒன்று வள்ளலார் சொல்கிற மாதிரி, செத்தாரை எழுப்பலும் கைகூடும் அப்படின்வார். யாம் போர்த்திய ரோமத்தின் கம்பளத்தால் செத்தாரை எழுத்தலும், நான் போட்டுருக்கிற துண்டிலிருந்து ஒரு பிரி எடுத்து போட்டால் கூட செத்தவனை எழுப்பிடலாங்கிற அளவுக்கு சொல்வார் வள்ளலார். அந்த மாதிரி அஷ்டமா சித்திகள் இருக்குது. இப்போது மாயமாக இருந்தாங்க கன்னியாகுமரியில், ஒரு லாரி ஏறி ஒரு நாய் செத்து போகுது. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பஜ்ஜி பஜ்ஜியாக இருக்கிற அந்த நாயுடைய பாட்டெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு அழுக்கு துண்டு போட்டு கட்டி எதிரில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே ப்ரே பண்ணுது. அப்போ அந்த நாய் நல்லா ஆகி போயிட்டு ஓடுது ரோட்டில். அதை பற்றி அதுக்கப்புறம் தான் மாயம்மா பற்றி ஜனங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்தது. இப்படி நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும், என்ன பவர் வந்துக்கிட்டு இருக்குன்னு. நீ இந்த அஷ்டமா சித்திகளோடு நின்றுட்டியானா மேலே போக மாட்டேன். அதே மாதிரி தான் அந்த ஜனங்களும் உங்கள்கிட்ட விபூதி வாங்கின்னு வருவான், பொம்மை வாங்கிறதுக்கு வருவான், இந்த மாதிரிலாம். இதில் ஒன்றும் நல்லது நடக்க போகிறது இல்லை. கூட்டம் சேர்க்கறதுக்கு வேணால் அதை யூஸ் பண்ணலாம். சத்திய சாய்பாபா தான் சொன்னார், இதெல்லாம் ஒன்றும் பலனில்லைன்னு எனக்கும் தெரியும், ஆனால் இந்த மாதிரி பண்ணால் தான் ஜனங்க வர்றாங்க, ஜனங்க வந்தால் நான் அவங்களுக்கு நல்லது சொல்லி கொஞ்சம் உருப்பட வைக்கிறதுக்கு இது வாட்டமாகுதுன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். இந்த சித்துக்கள்லாம் அப்படி தான், ஏன் இதில் மாட்டிக்கினியானா ஜனங்க அதுக்காக தான் வருவானுங்க, இதுலேயே மாட்டிக்கினு உன் டைம் வேஸ்ட் ஆகினு இருக்கும். ஞானபரமான ஒரு ஆன்மீகத்துக்கு போக வேண்டியிருக்கும், உயர்நிலைகளை தொட வேண்டியிருக்கும். அப்போ இதை மாட்டிக்கக்கூடாது, பேருக்காக புகழுக்காகலாம் மாட்டிக்கூடாது. ஆசா ஞான சம்பந்தம் அப்படின்னு ஒருத்தர் பெரிய தமிழ் ஆசிரியர், அவர் ஒரு கவிதை எழுதுகிறார் மருவத்தூர் பற்றி. அதனால் சொல்லுவார், ஊருக்கும் பேருக்கும் யாருக்கும் இல்லை நான், உனக்காக வந்தவன் தான் தாயே உனக்காக வந்தவன் தான். நான் ஊருக்கும் வரல பேருக்கும் வரல, பராசக்தி உனக்காக தான் நான் இந்த உலகத்தில் வந்திருக்கேன்ட்டு அதுக்கு ஒரு மீனிங். அந்த மாதிரி சில பேர் பரமாச்சாரியாக இருக்கார், அவர் இந்த வம்பில் மாட்டிக்கல இல்லையா, எவ்வளோ பெரிய நிலை வருது மாட்டிக்கல. ஒரு தடவை திருக்கோயிலூர் தபோவனத்தில் ஞானாந்தகிரி சாமியுடைய சமாதிக்கு அவருடைய டியூட்டி போகிறாங்க. அவங்களுக்கு வயிற்றில் ஏதோ அல்சர், அவங்க அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுற போது அங்கே இருக்கிற ஒரு குழந்தை உடம்புல சாமி வந்து சொல்கிறார், இங்கேருந்து நேராக திருவண்ணாமலைக்கு போய் ராமேஸ்வரத்துக்குமார் சாமி கையில் திருநூறு வாங்கி சாப்பிட்டு நல்லா ஆயிடுவே அப்படின்னு சொல்கிறார். இவங்க நேராக சாமிக்கிட்ட வராங்க, நான் கூட இருந்த அதனால தான் எனக்கு தெரியும். அவர்கிட்ட விபூதி அப்போ இல்லை, ராமேஸ்வரத்துக்குமார் சாமிகிட்ட விபூதி இல்லை. அதனால் அவர் ஜோபிக்குள்ளே கைவிட்டு இப்படின்றார், என்ன ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லி நினைக்கிறாரு. அப்போது ஒரு பொட்டலம் விபூதி வருது அவருக்கு. இது மாதிரி ஏதோ ஒரு நெருக்கடியில் தான் அந்த பவரை யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஃப்ரம் திஸ் பெகர், பட் யூ ஷுட் கோ டு மை ஃபாதர் அருணாச்சலா, தட் இஸ் பவர்ஃபுல் அப்படின்னு. இது சும்மா நான் கொடுக்குறேன் சாமி சொல்லிட்டாருன்னு திருவண்ணாமலையில் போய் அண்ணாமலையார் விபூதி வாங்கி போ அப்படின்னார். நானே இருந்தேன் கூட. அந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இந்த அக்கல்ட் பவரை யூஸ் பண்ணலாம். அது ஏதோ ஒரு தெய்வ நம்பிக்கைக்காக இருக்குமே தவிர இதையே ஒரு ஃபுல் டைமாக வச்சுக்கிட்டாக்கா ஆன்மீகம் அடுத்த அடிக்கு போகாது. நான் இதில் மாட்டிக்கல பார்த்தியா, அதனால் நீலங்கரைக்கு வந்தோம், அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, அந்த பவரை நாம் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. தாட் மெட்டீரியலைசேஷன் பேர், நம்ம எதை நினைக்கிறோமோ அதை அப்படியே நடத்த முடியும். வேண்டிய வேண்டியாங்கு ஏதலால் தவம் யாண்டும் முயலப்படும், எண்ணிய எண்ணியாங்கு ஏதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின், இதெல்லாம் தான் தாட் மெட்டீரியலைசேஷன். அப்போ நம்ம ஒன்று நினைக்கிறோம்னா அது நடந்தே தீரும். எண்ணங்களுக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்குது, அது நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த பவர் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி நீ வேஸ்ட் பண்ணிட்டியானா அது அது அதுக்கப்புறம் அது விருத்தி ஆகாது. அதனால் அதுதான் எசென்சியல், அந்த பவரை வெளியே எடுக்கவே கூடாது. யூ ஷுட் பிஹேவ் நார்மலி. அண்ட் நீ எல்லாம் கடவுளுக்காக தானே செய்கிற, இதில் உனக்காக வர்றது என்ன இருக்குது? அதுவும் என்ன மாதிரி ஒரு ஓசி சாமியார் கிடைக்கிறதே கஷ்டம், எதுக்கும் காசே கிடையாது, நீ எனக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. யோசனை பண்ணு, அவன் ஊரில் காளியாத்தா கோயிலில் கஞ்சி ஊற்றுறேன்னு எவ்வளோ வசூல் பண்ணுறான், நான் ஏதாவது வசூல் பண்ணுறேன்னா எப்படி இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் மட்டும் ஜாலியாக உட்காந்து ஹைடெக்காக ஆன்மீகம் நடத்தின்னு இருக்கும் இல்லையா?
இதெல்லாம் பவர். அந்த பவர் நம்மகிட்டேருந்து வர்றது தான். உனக்கு தெரியாது எப்படி வருதுன்னு சொல்லி ஒருத்தர் என்ன போய் சொல்லியிருப்பார், இவர் என்ன வியாபாரம் பண்ணி இல்லை பயிர் முளைக்க போட்டால் இதெல்லாம் பண்ணுறாரு, மைண்ட்லேயே இதெல்லாம் கொண்டு வர்றாருன்னு இருக்குப்பார். எல்லாம் நான் மைண்ட்லேருந்து தான் கொண்டு வரேன். சித்தர்கள்னா என்ன, சித்தம்னா மைண்டு. எதை உன் மைண்டு நினைக்குதோ அது நடக்கும், அதுதான் சித்தம். மைண்டில் நினச்சா அது நடக்கும். கேது இவருக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இரண்டு பக்கமும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி குரு சுக்ரன் நல்லா மறுபடியும் நல்லா வசதி வாழ்க்கை குறைவில்லாமல் எல்லாமே வரும். ஆனால் எங்கிருந்து வருதுன்னா மக்கள் கிட்டேந்து நேரடியாக வருமே தவிர இவர் முளைக்க போட்டோ விவசாயம் பண்ணியோ அல்லது ஒரு தொழில் செய்தோ இவ்வளவு சலுகைகளையும் இவ்வளவு வசதிகளையும் பெற கிடையாது. கேது வந்து ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து இவ்வளவையும் வரவழைக்கும். அதே மாதிரி ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து ஞானத்தையும் வரவழைக்கும். அந்த கேதுதான் இவர். இவர் பூஜையெல்லாம் பண்ணுறதெல்லாம் அவருக்கே பண்ணிக்கிறது தான். இவர் கோயில் கட்டியிருக்கார் அது இது என்கிறாங்க. ஆனால் இந்த பூஜையெல்லாம் இவரையே இவர் அங்கே உருவகப்படுத்தித்தான் செய்வாருங்கிறது தான் என் கணக்கு. இவரை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கடவுளை பற்றி எங்கே ஆராய்ச்சி பண்ணுறது? கடவுள்கிட்ட போனால் நம்ம விஷயத்தை சொல்லிட்டு நம்ம பக்குவமாக வந்துடணும். அது மாதிரி தான் உங்கள் பாஸ். கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. கேது ஒரு எம்டி ஆனது. சனின்னா ஊழியர்கள், சுக்ரன்னா பெண்கள் அப்படிங்கிற மாதிரி கேதுன்னா ஞானம். இந்த ஞானமே இவருக்கு வருமானத்தை கொடுக்குது. இவருக்கு எங்கே முதலீடு போட்டு வருமானத்தை வாங்கினார்? ஆனால் வரும். வசதி வாய்ப்புகள் குறைவில்லாமல் எம்டியான இடத்துலேருந்து எல்லாமே வருது. இவரே எம்டியான இடத்துக்குத்தான் போவார். அதனால் இவர் இவரைத்தான் கும்பிடுவார். இவருக்குள் பகவான் இதை செய்கிறார் அதை செய்கிறார் என்பதையெல்லாம் நான் நம்பலிங்க. அவர் என்ன வேணால் செய்யலாம். ஆனால் பகவானுடைய அமைப்புக்குள்ளேயே இவர்தான் போகிறார். அந்த ஞானம் என்கிற கேதுதான் இவரை ஆட்டி படைக்கிறதுனால இவர்தான் அந்த பகவானே, இவர்தான் அந்த ஞானமே, இவர்தான் எல்லாமே. அந்த எல்லாம் என்பது எதுவும் இல்லாததிலிருந்து வருகிறது. கேதுன்னா என்ன? பிள்ளையார். அப்போ பிள்ளையாரால் முடியாதுன்னா யாரால் முடியும்? அதுதான் முழு கடவுள், முதல் கடவுள். அதனால் அந்த பிள்ளையாருடைய பவர் இருக்கு இல்லையா, அதோடு தான் நான் உலகத்தில் பிறந்தேன். ஆய்வுருங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட அந்நாளதில் சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் நீயே ஆகி அவனிதனில் அவதரித்தாயின்னு வரும். என்னை பற்றி தாயாருடைய கர்ப்பத்திலேயே சிவனும் சக்தியும் பெருமாளும் சேர்ந்த பிள்ளையாராக தான் நீ உலகத்தில் பிறந்த அப்படின்னு அர்த்தம். வி நாயகன்னா அதுக்கு மேலே யாரும் இல்லையான்னு அர்த்தம். ஒரு சங்கல்பம் மாத்திரத்தில் செய்யறது, எல்லாமே மைண்டில் வச்சு அடிப்பேன். நான் இது நடக்கணும்னு நினச்சா அது நடக்கும். யாருமே நம்ப மாட்டாங்க இப்படிலாம் ஒரு ஆள் பண்ண முடியுமான்ட்டு. ஆனால் என்னால் பண்ண முடியும். இதுதான் அந்த பவருன்றது. சித்தர்கள்னா மைண்டை வச்சு பண்ணுறது. நான் எனக்கு லட்டு வேணும் பூந்தி வேணும் நான் சொல்ல போகிறேன் இல்லவே இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை இதுலாம், நான் தண்ட செலவே பண்ண மாட்டேன். ஸோ உனக்கு கஷ்டம், என்னை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்த கேள்விக்கோ. குருக்ஷேத்திர யுத்த களத்தில் ஒரு வயோதிக அந்தணனாக கர்ணனிடம் யாசகம் கேட்கச் சென்ற பகவான் கிருஷ்ணனிடம், என்னிடம் தங்களுக்கு கொடுப்பதற்கு என் உயிரை தவிர வேறு ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை என்று கூற வைக்காமல் எனது உயிரை பெற்றுக்கொண்டு என்னை பெருமையடைய செய்யுங்கள் என்று கர்ணன் கேட்கிறான். அதற்கு பகவான் கிருஷ்ணர், கர்ணா நீ செய்த தர்மத்தின் பலனை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடுத்து விடு என்று யாசகம் கேட்கிறார். தர்மம் அதர்மம் இரண்டுக்கும் அப்பாற்பட்டு ஒரு பூரணத்துவ கடவுள் அவதாரமாக வந்த பகவான் கிருஷ்ணர் ஏன் கர்ணனிடம் உயிரை பெற்றுக்கொள்ளாமல் அவன் செய்த தர்மத்தின் பலனை மட்டும் யாசகமாக கேட்க வேண்டும்? அவனுடைய உயிர் பிரியாமல் இருக்கிறதுக்கு காரணமே அவன் செய்த தர்மம் தான். அவனுடைய அவ்வளோ தவம் இருக்கு அவங்ககிட்ட. எது யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறான். அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக அவங்க அப்பா இந்திரனே வந்து எனக்கு அதை கொடுத்துரு இதை கொடுத்துருன்றான். ஒரு தடவைக்கு மேலே அம்பு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுவும் அர்ஜுனன் தவிர வேறு யார் மேலேயும் நாகாசுரத்தை பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு சொந்த அம்மாவே அவனுக்கு எதிராக சதி பண்ணுறான். எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு போன பரசுராமர், நீ பிராமணன் கிடையாது அதனால் நான் கற்றுக் கொடுத்தாலும் உனக்கு மறந்துடும் சொல்லிட்டாரு. ஸோ வாழ்நாள் பூரா எல்லாராலையும் வஞ்சிக்கப்பட்டும் கூட அவன் நல்ல குணத்தை விடாமல் இருந்தான் இல்லையா. அப்போ பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட அந்த புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அவன் உயிர் பிரியாது, அதனால் நீ செய்த அந்த புண்ணியத்தினுடைய பலனை எனக்கு கொடுத்துருன்றாரு. அவன் அப்படியே ரத்தத்தில் தானம் பண்ணிடுறான்.
அதனால் அவன் கர்ணன் கெட்டா போயிட்டான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. கர்ணன் யார்? சூரியன். குந்தி தேவி துர்வாச ரிஷிக்கிட்ட மந்திரம் வாங்கி டெஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறா. சூரியனுடைய உலகத்தில் இருந்த கர்ணன் டொங்குன்னு வந்துடுறான். வேற அவனை கூடையில் வச்சு அனுப்பிட்டோம். அதை பார்த்து தான் மணிரத்னம் தளபதி சினிமா எடுத்தார். ஓகேவா? இப்படி தான் அந்த சினிமா கர்ணன் கற்று தான் அது. ஏன் அந்த மாதிரி நடந்ததுன்னா, ஒரு ஆள் இருந்தான். அவன் வந்து கடவுள்கிட்ட சாஸ்திர கவச்சன்னு பேர். ஒரு வரம் வாங்கியிருந்தான் பிரம்மா கிட்ட. நான் வந்து 1000 கவச்சம் கொடு, சாஸ்திரம்னாக்கா 1000. 12 வருஷம் தவம் பண்ணி எனக்கு எதிரில் நின்று 12 வருஷம் யாராவது சண்டை போட்டால் தான் ஒரு கவச்சம் கிளியும். கடவுள் சரின்ட்டார். ஸோ அவன் வந்து கொஞ்சம் புத்தி கெட்டு போய் அட்டுழியம் பண்ண ஆரம்பித்தான். அப்போ பகவான் விஷ்ணு என்ன பண்ணுறாரு, தன்னை ரெண்டாக பிரிச்சுக்கிறார், நரன் நாராயணன். இன்றைக்கி பத்ரிநாத் இருக்கு இல்லையா அந்த இடம், அங்கே வந்துட்டு பத்ரிகாசிரமம்னு வாங்க. அங்கே நரன் ரெண்டும் பகவான் தான். நரன் உட்காந்து தவம் பண்ணுவான் 12 வருஷம். நாராயணன் வந்து சண்டை போட்டுன்னு இருப்பார். நாராயணன் போய் உட்காருவார், நரன் வந்து சண்டை போடுவான். இப்படியே 999 கவச்சம் அவங்ககிட்ட பிடிக்கிட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு யுகப்பிரளயம் வந்துச்சு. யுகப்பிரளயம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே போயிடும், பிரம்மா கூட போயிடுவான். அப்போ விஷ்ணுன்ற நந்தி மேலே சிவபெருமான் நின்றுக்கிட்டு ஊய் தாண்டவம் ஆடுவார். ஏன்னா பிரம்மனும் போய் பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரம்ம கடல்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகிடும். ஊழி காட்சி எப்படி இருக்கும் தேவாரம். பிரம்மனும் போமும் விடுவான். இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் களிபரமும் கருங்கடல் வண்ணன் களிபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடல் மீள நின்றெம்மீரை நல்வீணை வாசிக்குமே. சிவபெருமான் அந்த எருது இருக்கு இல்லையா அது மேலே வீணையை வாசிக்கிறாராம். ஏன் வாசிக்கிறாரு? நான் எவ்வளவோ சான்ஸ் கொடுத்து கூட என் பிள்ளைங்கள்லாம் உருப்பிடாமையே உலகத்தில் ஏனியில் ஏறி பாம்பு வாயில் இறங்கி பரமபத விளையாட்டில் புண்ணியம் செஞ்சு பாவம் செஞ்சு வரவே மாட்டேன்றாங்க. இப்போ உலகம் பூரா அழிஞ்சி எல்லாத்தையும் எங்கிட்ட இழுத்துக்கு போகிறேன். ஒரு சிலந்தி வலை கட்டிட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு இன்னொரு வலை கட்டும். அந்த மாதிரி இந்த உலகத்தை வேறு விதமாக படைக்க போகிறேன், என் பிள்ளைங்கள்லாம் எங்கிட்ட வந்துருப்போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவர் வந்து டொயின் டொயின் வீணம் வாசிப்பார். ரோமா நகரம் எரிந்து கொண்டிருந்த போது நீரோ ஃபிடில் வச்சான்றதுக்கும் என் பிள்ளைங்கள்லாம் என்கிட்ட வந்துட போகிறாங்கன்ற சந்தோஷத்தில் சிவபெருமான் மாசிர்வீணியை வாசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. சரி, அப்போ ஏன் எருது மாத்திரம் நிற்கிதுன்னா, ஒரு நேரம் இந்த அசுரர்கள் கூட சிவபெருமான் சண்டை போட்டுனுக்கிறார். அப்போ சுக்கராச்சாரியருடைய மனைவி ஒரு மிருத்யுஞ்ச மூலிகைன்னு ஒன்று செத்தவங்களை பிழைக்க வச்சிடும். அதை ஒரு குளத்தில் ரொப்பி யாரெல்லாம் வந்து பகவான் கொல்றாரோ அவங்களெல்லாம் அந்த தண்ணியில் முக்கி முக்கி திருப்பி திருப்பி சண்டை போடுறதுக்கு வராங்க. அவங்க எவ்வளோ நேரம் தான் சிவன் சண்டை போடுறது? அப்போ எருதாஸ் வந்து விஷ்ணு பகவான் நேராக ஓடி போய் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு சொட்டு விடாது வெளியே ஓடி போகிறாரு. அதனால் சிவன் வெற்றி பெறதுனால அவர் சொல்லிட்டார், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, உலகமே அழிஞ்சாலே நீ நான் இருப்போம். அதனால தான் அந்த தந்தியின் கொம்பின் நடுவில் நின்றுட்டு சிவபெருமான் வீணை வாசிக்கிற காட்சியை அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ உலகத்தில் எல்லாம் அழிந்தாலும் அழியாத ஒரு நிலை இருக்குது. அவன் அங்கே போட்டான். யார்? 999 கவச்சம் கீஞ்ச போட்டு ஒரே ஒரு கவச்சத்தோடு இருந்த கர்ணன் இருக்கான் இல்லையா, சகசர கவச்சன். கர்ணன் இந்த பிறவியில் பேர், முன்னால் சகசர கவச்சன். அங்கே போயிட்டான். இவங்க தவம் பண்ணுறாங்க இல்லையா, யார்? நரநாராயணர்கள். அர்ஜுனன் இந்த தடவை நரன், நாராயணன் கிருஷ்ணன், ரெண்டு பேரும் உலகத்துக்கு வராங்க. இப்போ விட்டுக்குற தோட்டக்குறை இன்னும் ஒரு கவச்சத்தை எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த 12 வருஷ காலம் இவங்க அஜ்ஞாதவாசம் போகிறாங்க இல்லையா, மறைஞ்சி இருக்கணும் காட்டிலேன்னு. அப்போ அந்த 12 வருஷம் கணக்கு ஃபுல்லாகுது. அதுக்கப்புறம் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து கர்ணன் கிட்டிருக்கக்கூடிய அந்த கவச்சத்தை இவங்களால் வாங்க முடியுது. சகசர கவச்சனாக இருந்தவங்ககிட்ட அதை வாங்க முடியுது. அந்த கவச்சத்தை வாங்கின பின்னால் தான் அவனை அழிக்கவே முடியுது. இல்லைனா அவன் பிறக்கிற போதே கவச்ச குண்டலங்களோடு தான் பிறந்தான். அதனால் இதெல்லாம் உண்மையா இல்லையான்ற ஆராய்ச்சியெல்லாம் விட்டுருவோம். ஆனால் நம்மளால் எவ்வளோ அறிவாளியாக இருந்தால் இப்படியெல்லாம் விதவிதமாக யோசித்து ஒரு மகாபாரதியும் ராமாயணத்தையும் எழுதியிருப்பான்.
பேர்பட்ட அறிவாளி இதெல்லாம் எழுதினவன் இல்லையா, அதனால் நல்லது தானே நமக்கு புரிய வைக்கிறாங்க, இப்படிந்தா அப்படி வரும், அப்படிந்தா இப்படி வரணும். ஸோ கர்ணன் செய்த எல்லா தானத்தினுடைய பலனே இன்னொரு தானமாக மாறுது. அந்த தானத்தோட பவரையும் கொடுத்தாதான் அவனுடைய உயிர் அந்த உடம்பை விட்டு பிரியும். பிரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு கிருஷ்ண பரமாத்மா, நீ ரொம்ப உத்தமன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதே தான் அபிமன்யும் சக்கரவியூகத்தில் மாட்டிடுறாங்க. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் யுத்தம் செய்யறதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிருக்காங்க. அபிமன்யு இறந்துட்டான்ற உடனே இவன் புலம்ப ஆரம்பிச்சிடுறான். யார் அர்ஜுனன், என் பிள்ளைய கொண்டுட்டியே கிருஷ்ணான்னு வா போகலான்னு நேராக. அவன் எங்கேருந்து வந்தான், சந்திர மண்டலத்திலேருந்து வந்தான். அங்கே போனால் அவன் சந்திரசிம்மாசனத்தில் உட்காந்துக்கிறான், அபிமன்யுவாக இருந்தவன். இவன் மகனேன்றான், யார் யார் நீனவன், அர்ஜுனன் பூமியில் பிள்ளையாக இருந்ததுனால அங்கே போய் மகனேன்றான், யார் யார் எனக்கு தெரியாதுன்றான். அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கிற போது இருக்கிற உறவுகள் வேறு, நீங்கள் ஒரிஜினலாக எந்த ஆத்மாவாக இருந்தீங்களோ அங்கே போகிற போது இருக்கிற இது வேறு. அப்போ சூரியன் இருந்தவன் அங்கேருந்து கர்ணன் பூமிக்கு வந்தான், வேலாகி போச்சு, அங்கே போயிட்டான். இந்த நரநாராயணராக இருந்தவன் தான் கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் வந்தாங்க. வாயுவினுடைய அம்சத்தில் இருந்தவன் முதல் பிறவியில் ஆஞ்சநேயன், அடுத்த பிறவியில் கிருஷ்ண இவன் பீமன், அப்புறம் இந்திரனா வந்து ராமாயண காலத்தில் இருந்தான் இல்லையா அவன் வாலி, இப்போது அர்ஜுனன். ராமாயண காலத்தில் வாலியாக இருந்தான் இல்லையா அரவன், சூரியனாக இருந்தான் இல்லையா சுக்ரீவன், அவன் இந்த பிறவியில் கர்ணன். இப்படி எல்லாரும் வர்றாங்க உலகத்தில். ராமாயண காலத்தில் இருந்தவங்கலாம் திருப்பியும் வந்தாங்க மகாபாரத காலத்தில், ஆனால் வேறு வேறு ரூலில் வராங்க. ஒரு ஆர்எஸ் மனோகர் ட்ராமா நடக்குதுன்னு வச்சுக்கோம். அப்போ எந்த லங்கேஸ்வரன் ட்ராமா போட்டாலையும் சூரபத்மன் ட்ராமா போட்டாலையும் அதே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோ இல்லை அவங்ககிட்ட ட்ரூப்பில் இருக்கிறவங்க தான் நடிக்க வருவாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ராமாவில் ஒவ்வொரு பாத்திரம் யாருக்கு சூட் ஆகுதோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா. அப்படி தான் ஆத்மாக்கள் தான் உலகம், நாடகமே உலகம். இதில் எந்த ஆத்மா என்ன போஸ்ட்டுக்கு வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த சூட்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அது பெரிய வேஷமும் கிடையாது சின்ன வேஷமும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. இப்போது நான் வந்து ராமாயண காலத்தில் ராமராக இருந்தேன், ஆனால் மகாபாரத காலத்தில் நான் கிருஷ்ணராக வரல. ஏன்னா ஒரு ராமர் மாதிரி ஒரு தர்மசீலன் ஒரு ஏகபத்தினி விரதனாக இருந்தாலும் கிருஷ்ணர் மாதிரி 27,000 கோபிகை கூட கூத்தரிக்க முடியுமா, ஒத்து வராது. அந்த அந்த கேரக்டருக்கு அந்த ஆளுக்கு ஒத்து வர மாட்டான். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா துரோணாச்சாரியாராக மாற்றிட்டாங்க. துரோணர்னா யார், ஒரு குரு பகவான் ஜூபிட்டர். ஸோ துரோணாச்சாரியார் அந்த பிரிவில் நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் இந்த பிரிவில் நான் எப்பயோ கிருஷ்ணரை பிடிச்சிட்டேன், அது வேறு விஷயம். அதனால் நடிப்புன்னு வரும்போது உனக்கு எந்த ரோல் சூட் ஆகும் அதை வச்சு தான் கொடுப்பாங்க. இதில் யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. நான் எதோ சாமி ஆகிட்டேன் நீ தப்பாக நினச்சிக்க தேவையில்லை, நீ யாரோ அதே தான் நான், நான் யாரோ அதே தான் நீ, நான் ஒரு பாத்திரம் நீ ஒரு பாத்திரம் அதான், நானும் பொம்மை நீயும் பொம்மைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே நிறையும் கிடையாது, யாரும் பெரியவங்க இல்லை. அதனால் பிசுநந்தியார் சொல்கிறார், பேரூர் ஆற்று படுவும் புனை போல் நர் காட்சி தெளிந்தனம். ஒரு கட்டையை தூக்கி போட்டால் ஆற்றோடு போயினே இருக்குமா, கட்டைக்கு என்ன பெரிய மூளை இருக்க போது, ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நானும் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு கட்டையை மாதிரி மிதந்துட்டு இருக்கிறேன். கட்டை எப்படி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னு போதோ அந்த மாதிரி என்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் நானும் வேடிக்கை பார்க்குறேன். என்னை விட பெரியவங்கன்னு யாரை பார்த்தும் நான் மிரல்றதில்லை, என்னை விட சின்னவங்கன்னு நினச்சி யாரையும் நான் உதாசீனப்படுத்துறதில்லை. பெரியோரென வியத்தலும் இளமே, சிறியோரென முனிதலும் இளமே, அவ்வளோதான். என்னை விட பெரியவங்கன்னு யாரையும் பார்த்து நான் மிரள்றது இல்லை, சின்னவங்கன்னு யாரையும் நான் குறை சொல்கிறதும் இல்லை. அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். இப்போத்துக்கு உனக்கு நீ யாரோ, உன் உடம்பு நீன்னு நினச்சின்னு இருக்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் உடம்பு நீங்கன்னு நினச்சின்னு இருக்கிறீங்க. யாருக்கு குழந்தையாக பிறந்தீங்க, யாருக்கு அப்பாவோ அம்மாவோ இருக்கீங்க, கணவனாக இருக்கிறீங்க, இதுதான் உங்களுக்கு தெரியும். இது எதுவுமே நிஜம் கிடையாது. எனக்கு நான் எதுவுமே இல்லைங்கிறதும் இந்த உலகத்தில் எதுக்காக வந்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ வருஷமாங்கிறதும் எனக்கு எல்லாம் தெரியும். என்னுடைய எல்லா பிறவிகளையும் நான் அறிவேன். படம் கூட போட்டம்பர் இருக்கிற எல்லாம் நான் தான். திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகளாக இருந்தார் இல்லையா, அது நான் தான். பட்டினத்தாராக வந்தது நான் தான். அப்புறம் வியாக்கரபாதரில் புலி மேல் உகன்னு ஒருவர், அவர் போகர் கூட இருந்து பண்ணி ஆண்டவர் பிரிச்சு பண்ணுவார். ஆ அதான் இங்கே இருக்கிறதெல்லாம் தான் நானும் போட்டு யாரும் பார்க்கக்கூடாது. ஒரு மனுஷன் நான் இதுவாகலாம் உலகத்தில் இருந்துக்கிறேன்னு எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறேன்னா அங்கெல்லாம் கூட இருக்குது, யாரும் பார்க்கறதே இல்லை. என்ன செய்ய சொல்ல, காலமேக புலவராக இருந்தேன், துரோணராக இருந்தேன், ராமராக இருந்தேன், ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தேன். இதெல்லாம் என்ன பாபா சொல்கிறேன்றியா, உனக்கு தெரியும் முதல்ல, முதல்ல உனக்கு தெரியும்.
அதுக்கப்புறம் உனக்கு இன்டர் கனெக்டடாக இருந்த யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட போகிறபோது அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கோடிசாமி இருந்தார், நான் அவர்கிட்ட போனேன். போயிட்டு நான் மனசுக்குள்ளோ அவர் எதிரில் உக்கான்னு கேட்குறேன், சாமி நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் யார் அப்படின்றேன். ஏன்னா அவர் யாருன்னு நமக்கு எப்படி தெரியும், நமக்கு நம்மளை பற்றி தான் தெரியும். அவர் சொல்கிறாரு, கடலில் அழுந்துருவியா, இந்த தாத்தா யார் நீ கண்டுபிடிச்சிருவியா அப்படின்றார். அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம நினைக்கிறது இந்த ஆளுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சைலண்ட்டாக மூட்டோம். அப்போது அவர் சொன்னார், தோத்தாபுரி தோத்தாபுரி அப்படின்னு. தோத்தாபுரி யார், தென்னாட்டில் இருந்து போய் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அத்வைதத்தை போதித்த குரு தோத்தாபுரி, ரொம்ப பெரிய நிலை வருது. அப்போது அவர் தோத்தாபுரியாக இருந்தார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ நான் கேட்குறேன், நான் யார் சாமின்னு. தாத்தா ராமகிருஷ்ண பரமஹம்சா சொன்னார். எனக்கு நான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்ததும் தெரியும். நான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தபோது சாரதா தேவியாக இருந்த அம்மா தான் கிருஷ்ணவேணி அம்மாங்கிறதும் தெரியும். நான் ராமராக இருந்தபோது ராவணனாக இருந்தவன் போடி நாயக்கனூர் சின்னமனூர் பக்கத்தில் சிந்தலச்சேரி சீங்கூடல் பொன்னையா சாமியாக வந்ததும் தெரியும். விஸ்வாமித்திரராக இருந்தாலும் சேலம் சந்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய சாந்தானந்த சாமியும் தெரியும். வசிஷ்டராக இருந்தாலும் குருஜி சுந்தரராமனும் தெரியும். இப்போ நம்ம யாருன்றது நமக்கு தெரிஞ்சாதான் இவங்கெல்லாம் யாருன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். யார் எதுக்கு வராங்க உலகத்தில் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிரிப்பாக இருக்கும். துரோணராக இருந்தேன்னு சொல்கிறேன் நான். அமெரிக்காவில் நான் போனபோது ஒரு டாக்டர் அம்மா அனஸ்தீஷியான்னுவாங்க, இந்த ஆப்ரேஷன் பண்ணு கொடுப்பாங்க இல்லையா, அதில் பெரிய ஆளவங்க டாக்டர் சொருப்பாராவனி விசாகப்பட்டினத்துக்காரங்க. நான் பாஸ்டன் போயிருந்தபோது உங்கள் எதிரில் வீணை வாசிக்கணும்னு தோணுதுன்னாங்க. வாசிக்குமா நான் அந்த அம்மா எதிரில் வீணை வாசிக்குது. அந்த அம்மாவே என் கண்ணுக்கு தெரியல, எதிரில் ஏகலைவன் உகன்னு வாசிக்கின்னுக்குறான். ஏன்னா நான் துருணராக இருந்தேன், அதனால் அந்த உடம்புக்குள்ளே ஏகலைவன் இருக்கான்றது எனக்கு தெரியுது. நான் எல்லாம் ஒன்று அந்த அம்மா கேட்குறேன், ஏம்மா ஏகலைவனுக்கும் உனக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா உனக்கு எப்பயாவது தோணியிருக்காங்கிறேன். சொல்கிற ஆஸ்திரியன் எனக்கு எப்பயுமே ஏகலைவனுக்கும் எனக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி வருதுன்றா. அப்போ நான் துரோணராக இருந்தேன், அர்ஜுனனுக்கு போட்டியாக வரக்கூடாதுன்னு ஏகலைவனுடைய விரலை கட்டவரில் வாங்கிட்டோம். அந்த ஆத்மா இந்த பிறவியில் டாக்டராக பிறந்துக்குது, நம்ம பார்க்குறோம், நம்ம இதில் வந்து வீணை வாசிக்குது, அது யாருன்னு நமக்கு தெரியுது. இது ஒரு அற்புதமான பாஷை இந்த ஆன்மாங்கிறது. கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு இந்த உலகத்தில் எல்லோரும் பிறந்து சேர்த்துக்குன்னு தான் இருக்கிறோம். ஏன்னா யாரும் புதுசு கிடையாது. இப்போ நீங்கள்லாம் எங்கிட்ட வர்றீங்கன்னா எதுக்காக வர்றீங்க, உங்களுக்கு எங்கள் சம்மந்தம் இருக்குது, அதனால என்கிட்ட வரீங்க. அப்போ நான் உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணி தான் ஆகணும். ஏதோ ஒரு பிறவியில் நமக்கு இருக்கிற கனெக்ஷனு. நான் இன்றைக்கி ஒரு சீட்டில் உட்காந்துன்னுக்குறேன். இப்போ உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பையன் நாளைக்கு கலெக்டர் ஆகிவிட்டான்னு வை, நீ போய் எனக்கு தெரிஞ்சாப்பா நான் தான்ப்பா உங்கள் ஊர் அப்படின்னு ஏதோ பெடிஷன் கொடுத்தா நியாயமாக இருந்தால் அவன் கைத்து போர் கொடுத்துருவான். அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள்லாம் அந்த மாதிரி பதவிக்கு வந்திருக்கிறோம். கடவுள்கிட்ட நீங்கள் கிட்டே வர்றீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணுறோம். இப்படி தான் ஆன்மீகன்றது. இது வரைக்கும் நான் பேசுகிற பாட்சி யாரும் பேசுறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆத்மாவை பற்றி தெரியாது. அவங்களாம் ஏதோ மந்திரம் சொல்லிவிட்டு கையில் துராட்சை வச்சுன்னு ஒட்டின்னு உட்காந்துக்கிறாங்களே தவிர ஆத்மாவை அறிந்து கொள்ளுகிற நிலையை அவங்க இன்னும் தொடவே இல்லை. தன்னை அறிந்து இன்புறவே வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. நீ யாருன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். நீ முதல்ல சந்திரன் தெரிஞ்சுக்கோ, அப்புறம் சந்திரனுக்கு வெளிச்சம் சூரியன்கிட்டேருந்து வருதுன்னு தெரியும். இப்போ நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள் சந்திரர்கள். நாம் முதல்ல சந்திரன் தெரிஞ்சுக்கிட்டு என்னாலையும் இந்த உலகத்தை குளுமையாக வைக்க முடியும், இந்த உலகத்தில் 8-12 மணி நேரம் நான் தான் ஆகாசத்தில் இருந்து மெட்ராஸுக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு யோசனை பண்ணுற போது உனக்கு வெளிச்சத்தை கொடுக்குற சூரியன் நேரம் அமெரிக்காவில் இருக்குதுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நீ ஜீவாத்மா சந்திரன்னு தெரிஞ்சாக்கா உனக்கு பவர் கொடுக்குற சூரிய நாராயண மூர்த்தி இருக்கான் இல்லையா, அவனும் இருக்கான்றது உனக்கு தெரிஞ்சிடும். இந்த உலகத்தில் நீ பார்க்குற நட்சத்திரம்லாம் அப்படி தான். துருவன் நட்சத்திரம் ஆகிட்டான், அதுதான் துருவ நட்சத்திரம். அருந்ததி நட்சத்திரம் ஆகிட்டா. உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு அம்மி மிச்சிட்டு இருப்பார் அருந்ததி, அவ்வளோ மாதிரி நீயும் வசிஷ்ட முனிவருக்கு சர்வீஸ் பண்ண மாதிரி நல்லா இருக்கணுன்றாங்க. மிருகசீரிஷம் 4 மான்கள், 6 திரா, செவப்பு கலர் பசுமாடு, நட்சத்திரம் எல்லாங்கிறது இல்லையா, அதெல்லாம் கூட இந்த உலகத்தில் வந்துட்டு அந்த நிலையை தொட்டவங்க தான். அதனால தான் வள்ளலார் சொல்வார், உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நாம் ஜோதிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜோதி சுயம், ஜோதி பரம். இது தெரிஞ்சுக்கிட்டியானா நீ ரியலைஸ்டு சொல். இது தெரியாத வரைக்கும் உன் பேர் என்னவோ, நீ யாருக்கு பிறந்தியோ, எந்த ஊரில் இருக்கியோ, என்ன படிச்சிருக்கியோ, என்ன வேலை செய்யோ, அதுதான் நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருப்பேன். நீயே இல்லை, நீ வேற.
அந்த வேற யாருன்னு கண்டுபிடிச்சா அதுதான் ஆத்மஞானம். ஆத்மஞானம் என்பது நான் உடல் அல்ல, எனக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா என்று தெரிந்து கொள்கிற பரிபக்குவம். ஓகேவா? நன்றி. பாடுங்க. ஆட்டுவிக்கும் ஆண்டவனே ஆடுகிறான் பாரு, பாட்டு வித்து பாடுகிறேன் சிவசங்கரன் பேரு, கூட்டு வித்து கூட்டி வைத்து கூத்தடிப்பான் கேளு, கூட்டு வித்து கூட்டி வைத்து கூத்தடிப்பான் கேளு, தரிசனம் காட்டு வித்து காத்தருள்வான் காலடியில் சேரு. ஆட்டுவிக்கும் ஆண்டவனே ஆடுகிறான் பாரு, பாட்டு வித்து பாடுகிறேன் சிவசங்கரன் பேரு. தேவைகளில்லாத மனித வாழ்க்கை ஏது, தேடுதல் இல்லாத மனிதன் இங்கு யார், தேடுவது உண்மை எது உண்மையில் அது கிடைக்கும், தேடுவது உண்மை எது உண்மையில் அது கிடைக்கும், அதை தேடி அலைந்து வா, அலடி தேடி அடையவா, ஒன்றும் புரியாத புதிராக உலக வாழ்வில் நம்மை எல்லாம் ஆட்டுவிக்கும் ஆண்டவனே ஆடுகிறான் பாரு, பாட்டு வித்து பாடுகிறேன் சிவசங்கரன் பேரு. அன்பினும் கரை புரண்டு ஓடும் ஆற்று நீரை அள்ளி அள்ளி பருகி ஆன்மதாகம் தீர்க்கவா, வெள்ளமென பெருகும் அவனருள் மகா பிரவாகத்தில் முக்தியெனும் முத்தெடுக்கவா, வெள்ளமென பெருகும் அவனருள் மகா பிரவாகத்தில் நீ மூழ்கி முக்தி எனும் முத்தெடுக்கவா, ஏகனானவன் அநேகனானவன் அறியாதவன் அறியாதவன் போல் சிரித்து மயக்கி நம்மை எல்லாம் ஆட்டுவிக்கும் ஆண்டவனே ஆடுகிறான் பாரு, பாட்டு வித்து பாடுகிறேன் சிவசங்கரன் பேரு, கூட்டு வித்து கூட்டி வைத்து கூத்தடிப்பான் கேளு, தரிசனம் காட்டு வித்து காத்தருள்வான் காலடியில் சேரு. ஆட்டுவிக்கும் ஆண்டவனே ஆடுகிறான் பாரு, பாட்டு வித்து பாடுகிறேன் சிவசங்கரன் பேரு. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.